ஹலோ காய்ஸ் வணக்கம் நான் அவங்க மாஸ்க் போடு பரத் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பகவான் கிருஷ்ணரை பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பகவான் கிருஷ்ணர் குளித்த இடத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி டெய்லி நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் எங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னாக்கா மாஸ்க் போட்டு போங்க சேஃப்டியாக இருங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடத்துக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷியாமா குண்ட் அதாவது இந்த இடத்துல தான் பகவான் கிருஷ்ணர் வந்து நீராடினார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு இன்னொரு இடமும் இருக்குது அதுக்கு பேர் வந்து ராதா குண்ட் அந்த இடத்த பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த கே சியாம்குண்ட் அப்படின்றது இடம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணருடைய மாமா ஆன கம்ச மகாராஜா தன்னை அழிக்க வந்த கிருஷ்ணனை அழிக்கணும் அப்படின்ட்டு பலவிதமான அசுரர்களையும் எல்லாரையும் ஏவி விடுறான் ஸோ அது மாதிரி ஏவி விடும்பொழுது எல்லா அசுரர்களையும் அழித்திடறாரு கிருஷ்ணர் கடைசியில் கம்சனையே அழிச்சிடறாரு ஸோ அந்த அசுரர்களில் ஒருவனாக இருக்கிறது தான் அசிதா சுர் அரிஷ் அசுரன் அரிஷாசுரன் அப்படின்ற ஒருவன் மாடு ரூபத்தில் வர அசுரன் தான் அரிசாசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிசாசுரனை அந்த கிருஷ்ணர் வந்து பந்தாடி அழிச்சிடுறாரு ஸோ இந்த அரிசாசுரன் வந்து ஒரு பசுமாடு அம்சத்தில் இருக்கிறதுனா மாடாக இருக்கிறதுனால ராதாதேவி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீ இன்னதான் இருந்தாலும் ஒரு பசுமாட்டை கொண்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் பிறந்த உடனே ஒரு பெண்மணியும் கொண்டு இருக்க ஒரு குதிரையும் கொண்டு இருக்க இந்த பாவம்லாம் ஒன்று சும்மா விடாது அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணரை பார்த்து ஸோ கிருஷ்ணர் வந்து சரி நான் இந்த பாவம்லாம் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்பொழுது நதியில் போய் நீராடி உன் பாவத்தை கழிச்சிரு அப்படின்றாங்க ராதா ஆனால் பகவான் கிருஷ்ணருக்கு எந்த விதமான பாவமும் நேராதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் கிருஷ்ணரோட லீலை அப்படின்றது ஒரு விதம் சொல்லப்படுது ஸோ பகவான் கிருஷ்ணர் யமுனையில் நீராடிட்டு வரேன் அப்படின்னு பொழுது இல்லை இந்த உலகத்தில் இருக்க புண்ணிய நதிகள் எல்லாத்துலேயும் போய் நீராடணும் அப்படின்னு பொழுது கிருஷ்ணர் தன்னோட அருள்னால் எல்லா நதிகளையும் இந்த சியாமா குண்டத்தில் வந்து இறக்கிறாரு அது மாதிரி இறக்கும்பொழுது கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா காவேரி சிந்து போன்ற எல்லா நதிகளும் இந்த இடத்துல வந்து இறங்கினதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த இடத்துல நீராடினார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த இடத்துல நீராடினா பகவான் கிருஷ்ணனோட அருள் ராதையோட அருளையும் நம்ம பெற முடியும் அப்படின்றது ஒரு அதிகமாக இருக்குது ஸோ இந்த ராதை மற்றும் கிருஷ்ணர் சிலை வந்து அந்த சியாமா குண்ட் பக்கத்தில் இருக்கிற சிலை பகவானோட சிலையாக காணப்படுது ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் வீட்டை வீட்டில் வெளியே போயிடாதீங்க சேஃபாக இருங்க வெளியே போனால் மாஸ்க் போட்டுக்கோங்க தேங்க் தேங்க்யூ கைஸ் பாய்